ஆட்சியில் அமர வைத்து எங்களுக்கு துரோகம் செய்து, ஆட்சியை 4 ஆண்டுகள் நடந்த உதவியை டெல்லிக்கு துரோகம் செய்து, பன்னீர்செல்வத்துக்கு துரோகம் செய்து, ஜெயலலிதாவுக்கு துரோகம் செய்து, பெரும் துரோகியாக மாறிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி என டிடிவி தினகரன் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். துரோகத்தை தொடர்ந்து செய்கிறார், எங்களுக்கு துரோகம், தொடர்ந்து திரு பன்னீர்செல்வத்துக்கு துரோகம், தொடர்ந்து அம்மா அவர்களுக்கு பொதுச்செயலாளர் பதவி சொல்லிட்டு அவர்களுக்கும் துரோகம். இப்போ அதை தாண்டி பழனிசாமி 4 ஆண்டுகள் ஆட்சி செய்தேன், அதை செய்தேன், இதை செய்தேன்கிறாரு. 4 ஆண்டுகள் அவர்களுக்கு இந்த ஆட்சி தொடர்வதற்கும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கும் காரணமாக இருந்த டெல்லிக்கும் அவர் துரோகம் செய்ய தொடங்கிவிட்டார் என்பதுதான் உண்மை. அதனால தான் டெல்லி அதை புரிந்து கொள்ளும் என்று நாங்கள் நினைக்கிறோம். எதுக்காக சொல்கிறேன்னா, பழனிசாமி என்கிற மனிதர் துரோக சிந்தனையுடைய துரோகத்தின் மொத்த உருவமாக இருப்பவர் வீழ்ந்தால்தான் அது அம்மாவின் கட்சிக்கும் நல்லது, தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லது. எதிர்காலத்துக்கு எல்லாம் பணத்தை கொடுத்து 4-5 ஆண்டுகளில் அவங்க முறைகேடாக செய்த ஊழல் முறைகேடுகளால் வந்த பணத்தையெல்லாம் வைத்து கொண்டு யாரை வேண்டுமானாலும் வசப்படுத்தி விடலாம் என்கிற துணியில் ஜனநாயக நாட்டில் ஒரு கட்சியால் செய்ய முடிகின்ற நிலைமை வந்தால் அது ஜனநாயகத்துக்கு ஆபத்தாக முடியும். இது ஏதோ தினகரன் தனது தனிப்பட்ட விரோதத்தில் சொல்லலை, இதுதான் யதார்த்த உண்மை.